இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு எங்களுடைய முஸ்லீம் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் ஒரு வரையறையை கற்றுத்தந்திருக்கிறது. முஸ்லீம் பெண்களாக இருந்தால் முஸ்லீம் பெண்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்று இஸ்லாத்தில் ஒரு வரையறை இருக்கிறது. அது என்ன வரையறைன்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய உடலில் இந்த பகுதியை வெளிக்காட்டிக்கிறலாம். இந்த கை இருக்குதா, இந்த கை அந்த மணிக்கட்டுக்கு வெளியில் உள்ள பகுதிகளை வெளிக்காட்டி கொள்ளலாம். தேவை ஏற்பட்டால் இதுவரைக்கும் கூட அவங்க என்ன செய்யலாம், வெளிப்படுத்திக் கொள்ளலாம். நபி அவங்களுடைய காலத்தில் உது போன்ற காரியங்களை செய்கிற நேரத்தில் பெண்கள் இதுவரைக்கும் கையை காட்டினாங்கன்ற செய்தி எல்லாம் இருக்குது. இதுவரைக்கும் அவர்கள் வெளிப்படுத்தலாம், தேவை ஏற்பட்டால் இதுவரைக்கும் வெளிப்படுத்தலாம், மற்ற பகுதியிலும் மறைக்கணும். ரெண்டாவது, முகத்தை வந்து பெண்கள் திறக்கணும். இஸ்லாத்தில் நான் பின்னாடி நான் முகம் மறைத்தல் சம்பந்தமாக சொல்றேன், முகத்தை திறக்கணும். கரண்டை கால் இருக்குதா, மணிக்கட்டு மாதிரி கரண்டை கால், கரண்டைக்கு கீழுள்ள பகுதிகளை பெண்கள் என்ன செய்யலாம், வெளிப்படுத்திக் கொள்ள இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. இப்படி இந்த 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 மூன்று இடங்கள் திறந்து மற்ற இடங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால் மறைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, பெண்களுக்கு சொல்கிறது. இது எதுக்காக சொல்லுது, முதல்ல சொல்லுகிற வழிமுறையை பார்த்துருவோம். என்ன வழிமுறைன்னு கேட்டால், இப்படி மறைக்கிறத பொறுத்த வரையில் இப்போ எங்கள் பெண்கள் அணிகிறாங்களே ஒரு ஆடை, முழுமையாக அபாயான்னு சொல்லுவாங்க, முழுமையாக கருப்பு நிறத்திலேயோ வேற ஒரு நிறத்திலேயோ அப்படி போட்டு அணிகிற ஆடை இருக்குதா, இந்த ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை. ஹபாயா தான் அணியணும், அதுக்கு பேர் ஹபாயா அரபியில், ஹபாயா தான் அணியணும் அப்படின்னு சொல்லலை. அல்லது கருப்பு நிறத்தில் ஃபுல்லாக நீங்கள் எப்படி மூடிக்கிறனே அப்படின்னு சொல்லலை. இஸ்லாம் சொல்கிறது என்னென்னா, இது இதை மறைக்கணும், இது வரைக்கும் மறைக்கணும், கரண்டை வரைக்கும் மறைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய முகத்தை திறந்துக்கலாம், மற்ற பகுதியில் மறைக்கணும், மார்பை மறைக்கணும், இதைத்த மார்பில் முந்தானைகளை போட்டு மறைச்சு கொள்ளணும், இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இப்படி உடலை மறைத்து சுடிதார் உண்டால உடலை மறைக்க முடியும்னு சொன்னால் கூட, அப்படி ஒரு பெண்மணி மறைச்சா கூட எங்கள் மார்க்கத்தில் தடை கிடையாது, அது அப்படியும் மறைச்சிக்கிறலாம். சில பெண்களை இப்போ யூரோப்பிலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இலங்கையில் பார்க்க முடியாது, இலங்கை இஸ்லாமிய பெண்கள்கிட்ட பார்க்க முடியாது. ஐரோப்பிய பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு விதமான பைஜாம்பா போடுவாங்க, போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டுக்குருவாங்க, போட்டு இதெல்லாம் மறைச்சி கரெக்டாக மறைக்க வேண்டிய பகுதியெல்லாம் மறைச்சி போகக்கூடிய காட்சியை பார்க்கலாம், சுடிதார் மாதிரி ஒன்று உடுத்து போவாங்க. அது உடலை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது, அப்படி அணிஞ்சு போனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை கிடையாது. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உடலை மறைக்க வேண்டும் அவ்வளவுதான், அதை மறைக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளால் இறுக்கமாக இல்லாமல் ஆபாசமாக இல்லாமல் மறைக்க வேண்டும்.